நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். உத்தரப்பிரதேசத்தின் கான்பூரை சேர்ந்தவர்தான் சோனி, வயது 30. இவருக்கும் ராகுல் என்ற நபருக்கும் 11 ஆண்டுகளுக்கு முன்னர் திருமணம் நடந்த நிலையில் 10 வயதில் மகளும் உள்ளார். இந்நிலையில்தான் ராகுலுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக அவரை விவாகரத்து செய்த சோனி விஷால் என்பவரை மறுமணமும் செய்து கொண்டார். தற்சமயம் விஷால் பெங்களூருவில் தங்கியிருந்து பணியாற்றி வந்துள்ளார். சோனி தனது மகளுடன் கான்பூரில் வசித்து வந்தார். இந்த சூழலில் நேற்று முன்தினம் இரவு கணவனுடன் போனில் பேசிய சோனி பின்னர் தனது அறையில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். இரவு நேரத்தில் தாயின் அறைக்கு சென்ற மகள் சோனி தூக்கில் தொங்குவதை பார்த்து அதிர்ச்சியடைந்து கத்தினார். இதையடுத்து அக்கம் பக்கத்தினர் அங்கு வந்து சடலத்தை கீழே இறக்கி போலீசாருக்கு தகவலும் கொடுத்தனர். சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் சடலத்தையும் கைப்பற்றிவிட்டு இது குறித்து விசாரணையும் நடத்தி வருகிறார்கள்.